வணக்கம் நண்பர்களே, இந்த முறை நாம் காண இருப்பது உருளைக்கிழங்கு தொடர்பான வர்த்தகமே. கடந்த பதிவுகளிலே நாங்கள் கேரட் தொடர்பான தகவல்களை மிக நுண்ணிப்பாக அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே இந்த முறை உருளைக்கிழங்கு எவ்வாறு பயிரிடப்படுகின்றது, அதுவும் வளர்ந்த நாடுகளில் எவ்வாறு உருளைக்கிழங்கை பயிரிடுகின்றார்கள், அதனை அறுவடை செய்கின்றார்கள், அதே நேரம் அதனை தொழிற்சாலைகளுக்கு எடுத்து சென்று அங்கே எவ்வாறு சுத்திகரிப்பு செய்யப்பட்டு மேலும் பேக்கிங் செய்யப்பட்டு அது வர்த்தக முறைக்கு உள்ளாக்கப்படுவது தொடர்பான விரிவான காணொளியை இம்முறை நாம் காண இருப்பது. கடந்த வாரங்களில் என்னால் அக்ரிஸ்ட்ரோ என்று அழைக்கப்படுகின்ற மிக பிரமாண்டமான ஒரு உருளைக்கிழங்கு தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது எனக்கு கிடைத்த சிறிது நேரங்களை நான் எனது கையடக்க தொலைபேசியினூடாக காணொலிகளை பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்ததனால் அவற்றை என்னால் பதிவிடக்கூடியதாக இருந்தது. அது சம்பந்தமான விளக்கங்களை நான் இன்று தர இருக்கின்றேன். மிக பிரமாண்டமான தொழிற்சாலை, மிக பிரமாண்டமான இயந்திரங்களை கொண்டு எவ்வாறு உருளைக்கிழங்குகளை அவர்கள் சுத்திகரிக்கின்றார்கள், மேலும் அவைகளை சுத்தம் செய்யப்பட்ட உருளைக்கிழங்குகளை வேறு என்னென்ன தேவைகளுக்காக பயன்படுத்துகிறார்கள், அவர்களின் சுத்திகரிப்பு சம்பந்தமாக எவ்வாறெல்லாம் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது, அங்கே கொன்வேயர் பெல்ட் என்று சொல்லப்படுகின்ற காவி கொண்டு செல்கின்ற பெல்ட்டுகளின் உதவி எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது, மனிதன மூலதனத்தையும் தாண்டி இயந்திரங்களின் உதவியுடனான இந்த தொழில்முறை நடவடிக்கையானது எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது தொடர்பான முழு காணொலிகளின் விரிவாக்கம் மேலே தரவுள்ளோம். ஆசிய நாடுகளை பொறுத்தவர் கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே உருளைக்கிழங்குகள் மிக பிரமாண்டமான அளவிலே பயிரிடப்படுகின்றது, மேலும் அவைகள் பிரமாண்டமான இயந்திரங்களை கொண்டு சுத்திகரிக்கப்படுகின்றன. அவற்றோடு கூட சுத்திகரிப்பு நடவடிக்கையின் பின் அவைகள் பேக்கிங் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதோடு அவர்களுடைய சுய தேவைகளை மிக மிக போதிய அளவிலே அவர்கள் மேற்கொள்வதற்கு இந்த உருளைக்கிழங்கின் பங்களிப்பு இன்றியமையாத ஒன்றாகவே இன்று வரை கருதப்படுகின்றது. சங்கம் முக்கியமாக சோறு முக்கியமாக என்று கேட்டால் நிச்சயமாக சோறு தான் முக்கியம் என்று நாம் எல்லாம் சொல்வது போன்று அவர்களிடம் கேட்டால் உருளைக்கிழங்கை தான் அவர்கள் முக்கியம் என்பார்கள். ஏனென்றால் உருளைக்கிழங்கு இன்றி அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களால் நிச்சயமாக எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமாகவே உள்ளது. உருளைக்கிழங்குகளை கொண்டு நொறுக்கு தீனிகளும், உருளைக்கிழங்குகளை கொண்டு சிப்ஸ் அல்லது ஃப்ரீட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பொரியல் பதார்த்தங்களையும் தாண்டி உருளைக்கிழங்கை அவித்தும் அவற்றை வெறும் பதனிடப்பட்ட பொருட்களாகவும் அவர்கள் பலவிதமான வடிவங்களிலே உருளைக்கிழங்கை பிரதான உணவாக உட்கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இவ்வகையான உருளைக்கிழங்குகள் மிக மிக பெரிய அளவிலே தோட்டங்களிலே உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதாவது அளவுக்கு அதிகமான விளைச்சலை உற்பத்தி செய்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவற்றை மனிதர்களின் உதவியின்றி இயந்திரங்களின் உதவியினூடாகவே அவைகள் நிலத்திலிருந்து புடுங்கி எடுக்கப்படுகின்றன. அத்தோடு மட்டுமல்லாமல் அவைகள் பெரும் தொழிற்சாலைகளுக்கு இயந்திரங்களினூடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. அங்கிருக்கும் இயந்திரங்களின் உதவி கொண்டே அவைகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படுகின்றன. பின்னர் அவைகள் அனைத்தும் இயந்திரங்களின் உதவி கொண்டே பேக்கிங் செய்யப்படுகின்றன. இவ்வாறு முழுக்க முழுக்க இயந்திரங்களின் இயக்கத்தையே பிரதானமாக கொண்டு செய்யப்படுகின்ற இந்த தொழிற்சாலையானது முழுக்க முழுக்க மனித மூலதனத்தை வெறும் சொற்ப அளவிலேயே பயன்படுத்துகின்றார்கள். சரி நண்பர்களே, இந்த வாரம் நீங்கள் கண்டுகளித்த இந்த உருளைக்கிழங்கு சம்பந்தமான தகவல்களையும் தாண்டி மேலும் வேறு சில தகவல்கள் தெரிய வேண்டுமெனில் கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். ஆம் நண்பர்களே, உங்களுக்கு இது தவிர வேறு எதிரும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நிச்சயமாக லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடாக ஷேர் செய்யுங்கள், மேலும் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் அடுத்த இன்னும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நோபல். நன்றி, வணக்கம்.